தஞ்சை மருத்துவக் கல்லூரி சாலையில் உள்ளது அபி அண்ட் அபி டவர். இங்கு இந்நிறுவனத்திற்கு சொந்தமான மார்க்கெட்டிங் நிறுவனம், மோட்டார் வாகன முகவர் நிறுவனம், நிதி நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் உள்ளன. மேலும் அபி அண்ட் அபி கல்லூரி உள்பட தஞ்சையின் பல்வேறு இடங்களில் இந்த குழுமத்திற்கு சொந்தமான நிறுவனங்கள் உள்ளன. இந்நிலையில் தஞ்சை மருத்துவக் கல்லூரி சாலையில் உள்ள அபி அண்ட் அபி டவருக்கு வந்த இளங்கோவன் என்பவர் காரில் இருந்து இறங்கி அருகில் உள்ள குறுகிய தெரு வழியாக கட்டிடத்தின் நுழைவு வாயிலுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர் மீது திடீரென மர்ம நபர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். சப்தம் கேட்டு கடை ஊழியர்களும் அக்கம் பக்கத்தினரும் திரண்டதை அடுத்து மர்ம நபர்கள் தப்பி ஓடிவிட்டனர். தாக்கப்பட்டதால் படுகாயமடைந்த இளங்கோவன் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இளங்கோவனின் மனைவி டாக்டர் ராதிகா ராணி காவல்துறையில் அளித்த புகாரில் தஞ்சையில் MVK மருத்துவமனை உரிமையாளரான பாரதி மோகன்தான் கூலிப்படையை ஏவி தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளார். அவர் அளித்த புகாரின் பேரில் பாரதி மோகன் உள்பட 10 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் CCTV காட்சிகள் அடிப்படையில் 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பாரதி மோகன் பெற்ற கடனுக்காக அவரது மருத்துவமனையை இந்தியன் வங்கி ஏலம் விட்டதாகவும், இதனை வாங்க இளங்கோவன் பணம் கட்டிய நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே முன்விரோதம் நிலவி வந்ததாகவும் கூறப்படுகிறது. எனவே இந்த விவகாரத்தில் இளங்கோவன் தாக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது.